அன்பான மூன் டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். டாக்டர் டயட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு டயட்டை பற்றி பேச வந்திருக்கிறாரு டாக்டர் மோகன்தாஸ். மூன் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர் டாக்டர். இன்னைக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் நீங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க மூன் டிவி நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும். அதாவது நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம், உணவு முறைகளை எப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்க போகிறோன்றதை பற்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா ரம்ஜான் விருந்து மாதிரி நம்ம மூன் டிவி நேயர்களுக்கு ஒரு மருத்துவ விருந்து ஒன்று வைக்கலான்றதுக்காக தான் இவ்வளோ பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பாக நேயர்களே, ஆக்சுவலி இப்போ ரம்ஜானுக்காக நிறைய பேர் பிரியாணிலாம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. ஆமாம், அதுக்கு வந்து பதிலுக்கு டீலாம் நிறையா குடிப்பீங்க, அதை சொல்லவே வேணாம். ஆக்சுவலாக டீ குடிக்கிற தொட்டு என்ன மாதிரி டைஜஷன்ஸ் ஆகுது அப்படின்றதையும் இன்னைக்கு பேச போகிறோம் டாக்டர். இப்போ வந்து நேற்று லெவல் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் பிரியாணிலாம் நிறையா ஓடி இருக்கும். ஆமாம், இப்போ வந்து அந்த மாதிரி ஹெவி மீல்ஸ் எடுக்கிறாங்க மத்தியான டைமில், சிலர் நைட்டு கூட நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபேட் ஆகாததுக்கு ரீசன் என்னென்னா டீ சாப்பிட்ற தொட்டு அது டைஜஷன் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மத்தியானத்தில் இப்போ நிறைய சாப்பிட்றாங்க, சில பேர் ராத்திரியில் நிறைய சாப்பிட்றாங்க. ஆமாம், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆமாம், ஆனால் முறை எப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அந்த முறை அப்படின்னா எப்படின்னா காலையில், ஓகே, காலையில் நேரத்தில் அளவு அதிகமாக சாப்பிட்லாம். ஓகே, சிற்றுண்டி வந்து அளவு அதிகமாக சாப்பிட்லாம். மத்தியான நேரத்தில் மிதமாக சாப்பிட்லாம். இரவு நேரத்தில் ரொம்ப லைட்டாக சாப்பிட்ணும். ஓகே, அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கிங்கு மாதிரி சாப்பிட்ணுமா. கிங் அப்படின்னும்போது பலதரப்பட்ட புஃபேல இருக்கிற உணவு முறைகள் மாதிரி, ராஜா மாதிரி நல்லா சாப்பிட்ணும். மத்தியானத்தில் குவீன் மாதிரி சாப்பிட்ணுமா, லைட்டாக மீடியமாக. குவீன் அந்த அளவுக்கு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, மிதமாக இருக்கும். ராத்திரில வந்து பிச்சைக்காரங்க மாதிரி பாப்பர் மாதிரி சாப்பிடணுமா. ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில இரவு உணவு தான் ரொம்ப அதிகமா சாப்பிடும், இரவுல தான். ஏன்னா பரபரப்பான வாழ்க்கை முறை, அதனால காலையில ஓய்வா சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை, மத்தியானத்திலயும் ஓய்வா சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை, இரவு பொழுதுலதான் நம்ம சாப்பிட்றோம். அதனால எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. அதனால உடல் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்காக நீங்க சாப்பிட்ட பின்னாடி டீ சாப்பிட்றது, சாப்பிட்ட பின்னாடி காஃபி சாப்பிட்டா ஜீரணமாகன்றது, சாப்பிட்ட பின்னாடி பழங்க சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு உணவு பழக்கம். எப்படி என்ன, இந்த டீ அப்படின்னா நீங்க வெறும் வயிற்றுல கிரீன் டீன்னு சொல்றோம், அந்த மாதிரி டீ எல்லாம் சாப்பிட்டா ஜீரணத்துக்கு உதவுறதுக்கு உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது, நல்லது. சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை, நல்லது இல்லை. பழங்களும் அதே மாதிரி தான், உணவுக்கு முன்னாடி அல்லது உணவு அல்லது பழ வகைகள் அப்படிதான் நம்ம சாப்பிடணும். நம்ம கல்ச்சரே இப்போ மாறிட்டு வருது பரபரப்பா, ஆனால் இது ஒரு தவறான உணவு பழக்கம் தான். டாக்டர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டதை இன்ட்ரெஸ்டிங்காக வந்து புது புது ஐட்டங்கள் சாப்பிட்ணும்னு வந்து நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆமாம், அதாவது எப்படி சொல்லணும்னா பேக்டு ஃபுட்டு, கரெக்ட், அது இல்லாமல் ஃபாஸ்ட் உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு இமிடியேட்டாக அரேஞ்ச் பண்ணி உடனே மசாலா, இன்ஸ்டன்ட் மசாலா உடனடியாக அது 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 இல்லாமல் புதிய ஒரு ஃபுட்டு வந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து யாரும் விடுறதில்லை. அதை ஃபஸ்ட்டு வந்து இப்போ பீஸா கார்னர் இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பெரிய கார்னர்ஸ்லாம் போயிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து எந்த அளவுக்கு தவிர்க்கலாம், இதனால என்னென்ன பாதிப்புகள் நம்மளுக்கு வரும்? அதான் கண்டிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஆனால் ஜீரணம் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஆகாது. ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிடும் பொழுது ஃபாஸ்ட்டாக ஜீரணம் ஆகாது. நீங்களே பாருங்க, பிட்சா அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அந்த அளவுக்கு எடுக்காது. பசியாக தணிக்கிறதுக்கு அந்த அந்த நேரத்தில் உதவுமே தவிர, ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு பசி எடுக்காது. இதுலேருந்தே தெரியுது அந்த உணவு முறையெல்லாம் வந்து நிறைய ஆயில் பயன்படுத்தி, நிறைய பொருட்கள் பயன்படுத்தி அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இயற்கை உணவு, இயற்கை உணவுன்னா நான் சமைக்காத உணவு சொல்லலை, நிறைய காய்கறிகள், நிறைய உங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும், பழ வகைகள் நிறைய சாப்பிட்ணும். அந்த ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட் இவ்வளோ, ஒரு நாளைக்கு ஃபேட் இவ்வளோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ புரோட்டீன் சத்து, இப்படியெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இத மாதிரி இருக்கிற பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சரிவிகித உணவு. அந்த சரிவிகித உணவு முறையை நம்ம பின்பற்றணும்னா நமக்கு நீண்ட நாள் வாழலாம், எளிதில் ஜீரணமாகும், இதுதான் நல்லது. ஓகே டாக்டர், இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா மார்னிங் ஃபுட்டு எப்படி சாப்பிட்ணும்னா ஹெவியாக சாப்பிட்ணும் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், சில பேர் வந்து ஒரு ஸ்டைலாகவே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எழுந்தாக்கா எதுக்கு இதை சாப்பிட்டுட்டு இருக்கணும், ஆஃபீஸ் கிளம்போ இல்லை ஸ்கூலுக்கு கிளம்போ காலேஜ் போவோன்ட்டு கிளம்பிடுறாங்க. மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவுக்கும் சாப்பிட்றதில்ல. கரெக்ட், லைட்டாக ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்க அந்த குயினோட கம்மியாக. ஆமாம், சொப்பில் பாக்ஸில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. கரெக்ட் கரெக்ட். இது எந்த இதெல்லாம் வந்து எப்போல்லாம் நம்ம ஹியூஜ் மீல்ஸ் எடுக்கணுமோ அந்த டைமில் விட்டுறாங்க. என்றைக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடாதோ அந்த நைட் டைமில் நிறைய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதனால் வர பாதிப்புகள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்கார் யார் பார்ப்போம். வாழ்த்துக்கள்.
அலர்ஜி வந்து இழப்பு வந்துருது அவனுக்கு. ஓஹோ மூச்சு வாங்குது. அதாவது மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குது. படுக்கும் போது நைட்டு அதிகமா வந்து சவுண்ட் வருது சார். கரெக்டா கரெக்டா சவுண்ட் வருது. ஒரு ஒரு வீசிங் னு சொல்லுவோம் அத. வீசிங் வீசிங் தான். ஆமா அத குழல் ஒலி னு தமிழ்ல சொல்றோம். குழல் ஒலி அல்லது வீசிங் னு சொல்றோம். புல்லாங்குழல் சத்தம் வர்ற மாதிரி பூனை கத்துற மாதிரி சவுண்ட் அது. அவர் காலையில இருந்தா தும்மல் இருக்குமா? சில நேரங்கள்ல சார் எனக்கு இருக்கு சார் அந்த மாதிரி. அதான் ஏதாவது ஏட்டோபி னு சொல்லுவோம். அப்படினா அலர்ஜி தன்மையுள்ள உடம்பு இருக்கு உங்க மகனுக்கு. சரி அவர்ல ட்ரீட்மென்ட் எடுத்தாரு சுத்தமா இந்த இதே கிடையாது சார் இப்போ. ரைட். அது மாதிரி உங்க மகனுக்கு கண்டிப்பா என்ன வயசு ஆகுது அவருக்கு? 7 வயசு ஆகுது. 7 வயசு ஆகுதுன்னும்போது வீட்ல நிறைய சாமானுங்க வெச்சிக் கூடாது. படுக்கறையில வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். குழந்தையை வெச்சிட்டு நீங்க பெருக்குறதோ இல்ல ஒட்டை அடிக்கிறதோ தூசி தட்டுறதோ சாம்பிராணி போக முக்கியமா போட கூடாது. சரி சரி. இரவுல தூங்கும் பொழுது ஜன்னலை மூடிட்டு தூங்கணும். மரங்கள் எல்லாம் பக்கத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜன்னலை கொஞ்சம் மூடிட்டு தூங்கணும். ஏன்னா அதுல இருந்து சாப்பாடு ஐட்டத்துல கண்ட்ரோல் இருக்கா சார்? சாப்பாடு ஐட்டத்துல கண்டிப்பா இருக்குது. பால் எதுவும் குடிக்கலாம் சார்? நைட்ல நான் அதிகமா பால் குடிக்கிறேன் சார். நைட்ல கொஞ்சம் மட்டும் பாலை தவிர்க்கிறது நல்லது. பகல்ல சாப்பிடலாம், நைட்ல சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அவர் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டணும் டின்னரு. லேட்டா சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. அது மாதிரி படுக்கும் போது வயிறு பெருசாகும் போது நுரையீரல் அழுத்தம், அதனால மூச்சு தொந்தரவு வரும். இதெல்லாம் நம்ம தற்காத்து கொள்ள வேண்டியது. உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல அலர்ஜி ஆஸ்மா டாக்டர் கிட்ட எல்லாம் நல்ல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர், அலோபதி படிச்ச அக்குபஞ்சர் மருத்துவர், எம்பிபிஎஸ் படிச்ச அக்குபஞ்சர் மருத்துவர் கிட்ட போனீங்கன்னா குழந்தைக்கு எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட், அலர்ஜி டெஸ்ட், இது மாதிரி டெஸ்ட்கள்லாம் எடுத்து எந்தெந்த பொருள் ஒத்துக்குதோ அதை கண்டுபிடிச்சு எது ஒத்துக்கலையோ அதை தவிர்த்து தவிர்க்க முடியாத பொருட்களுக்கு தடுப்பூசிகள் இருக்கு. இது மாதிரி பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர் போன வாட்டி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நைட்டில் வந்துட்டு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றோன்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் வந்திருக்காரு, யார் பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஹலோ, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து சார் கால் பண்ணியிருக்கீங்க? எம்எஸ்ஓத்தில் வந்து பஷீர் அகமத் பேசுகிறேன், பரமக்குடி பக்கத்தில். ஓகே சார், உங்களோட கேள்வி கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. உங்களோட கேள்வி வந்து ரெண்டு கேள்வி கேளுங்க. தாராளமாக லூஸ் மோஷன் போது வாமிட் ஆகுது. சரி, அதுக்கு எந்த வகையான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு. சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, இதுலயே ரெண்டு கேள்வி வந்து அலர்ஜி மாதிரி வருது கால்ல. கால் கருப்பான் மாதிரி இருக்கா? கருப்பா இல்ல, சிவப்பா. இந்த பத்து இருக்கும் பத்து மாதிரி கால்ல வருது. அந்த வேஸ்லின் போட்டா போயிருது. ஓ, உங்க ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு தும்மல், மூச்சு நடந்தா மூச்சு வாங்குற மாதிரி அலர்ஜி தொடர்பான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படிலாம் இல்ல. சரி சரி. அப்ப அது சாதாரண ஒரு தோல் நோயா தான் இருக்கும். அது படையா இருக்கலாம், அல்லது கரப்பான் என்று சொல்லக்கூடிய தோல் நோயா இருக்கலாம். அதனால அதுக்கு அதுக்கு நேர்ல கண்ணால பார்த்தாதான் அது கரெக்டான என்ன தோல் நோயின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, உங்க முதல் கேள்விக்கு பதிலு அது வாந்தி வருது, பேதி ஆகுது. அதாவது உடல் ஒத்துக்கல, அந்த பொருள் சாப்பிட்ட உடனே ஒரு கிருமியினுடைய தாக்கம் இருக்கலாம். அது ஃபுட் பாய்சனிங்னு சொல்லுவோம். அதுக்காக அதை வராமல் தடுக்கிறதுக்கே நீங்கள் கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு சாப்பிட்ணும். நகத்தை வாரத்துக்கு ரெண்டு தடவை நல்லா ஒட்டை வெட்டிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பாத்ரூம் போயிட்டு வந்த பின்னாடியே கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். கண்ட இடத்துல உணவு முறை சாப்பிடக்கூடாது. நல்லா ஆவியில் வந்தது நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லது. இது மாதிரி வாந்தி பேதி இருக்கும் பொழுது நிறைய தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம உடம்புல இருந்து தண்ணி சத்து நிறைய வந்துடுறதுனால டீஹைட்ரேஷன் என்ற ஒரு நிலைமை வரும். அது வராமல் தடுக்கிறதுக்கு வாந்தி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடித்து நீராகாரம், நொய் கஞ்சி, பார்லி கஞ்சி, ரொட்டி, பால், இட்லி, ஆப்பம் இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம்னா எளிதில் ஜீரணமாகும். அந்த பேதிக்கான தகுந்த சிகிச்சை முறைகளை அருகில் இருக்கிற மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா
அதுக்கு வேண்டிய ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை உங்களுக்கு மலம் நிற்கிறதுக்கு பேதி நிற்கிறதுக்கு வேண்டிய மருந்துகளோ தருவார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காரு, பார்த்தலாம். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். சார் ஜானகிராமங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். வயசு 32ங்க சார். ஓகே. டோட்டல் கொலஸ்ட்ரால் 250 இருக்குதுங்க சார். சரிங்க ஜானகிராமன். கஜிடியல் கொலஸ்ட்ரால் 25ங்க சார். எல்டி கொலஸ்ட்ரால் 160ங்க சார். ட்ரைகிளிசரைட்ஸ் எவ்வளவு ஜானகிராமன்? என்னங்க சார்? ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் அஞ்சு விதமான கொலஸ்ட்ரால் இருக்கு. ஆமா சார், 321 இருக்குங்க சார். எல்டி கொலஸ்ட்ரால் 64 இருக்குங்க சார். ஓஹோ சார், இப்போ வந்து இருக்குங்க சார், லேப்ல பாத்துருங்க சார். இப்ப நான் மாத்திரை எடுத்து அந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுங்க சார், இல்ல உணவு முறையிலேயே குறைச்சா கூட போதுங்க? கண்டிப்பா. இப்ப நம்ம மூன் டிவி வழங்கும் இந்த டயட் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி ஜானகிராமன். உங்களை மாதிரி நிறைய நேயர்கள் இதை இந்த இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா பார்த்தா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்க சார். ஏன்னா இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நோய் வராம தடுக்கிறதுக்கும் சொல்றோம். சரிங்க சார். அந்த உணவு முறை தான், உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்ற மாதிரி. சரிங்க சார். உணவுல யாரு ஒரு கட்டுப்பாடா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் வர்றது ரொம்ப கம்மி. சரிங்க சார். அதனால கண்டிப்பா உணவு முறையும் ரொம்ப முக்கியம். சரிங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வாழ்க்கை முறையை வச்சிருக்கோம், லைஃப் ஸ்டைல்னு சொல்றேன் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப முக்கியம் பல நோய்களுக்கு. இதோட சேர்த்து மருந்து மாத்திரைகள். சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். பட் உங்களுக்கு இந்த இளம் வயதுல இந்த நோய் பேரு டிஸ்லைபிடிமியான்னு சொல்லுவோம். அதாவது கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? சில நேரத்துல பரம்பரையா வரலாம், அல்லது உங்களுடைய உணவு பழக்கத்தினால வரலாம். அதனால ஜெனிட்டிக்கா இருக்கா, உணவு பழக்கத்தினால வருதான்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி மருந்து மாத்திரைகள் கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் கூட்டணும். இந்த மருந்து மாத்திரைகள் உணவு கட்டுப்பாடோட நல்ல ஒரு MBBS படிச்ச ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்டயும் போனீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆக்சுவலா அந்த நேர் டாக்டரை மீட் பண்ண போறது MBBS படிச்ச அக்குபஞ்சர் மருத்துவர்ன்றது நல்லது. ஓகே, அடுத்த காலர் யார் பாப்போம். வாழ்த்துக்கள். ஹலோ சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. பாத்திமா. அம்மா உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் மியூட்ல வச்சிட்டு கேளுங்கம்மா. ஆ, கம்மி பண்ணிட்டோம். மியூட்ல வச்சிருங்க. ஆ ஓகே, கேளுங்கம்மா உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட. அடிக்கடி யூரின் போகுது டாக்டர். சரிங்கம்மா. ஆனா வந்து வயிறு வந்து அடி வயிறு கனமாவே சரி, யூரின் போயிட்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சரிங்கம்மா. அது எதனால அப்படி இருக்கு? ஆனா எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு. அது எதனால அப்படி போகுது, என்ன அப்படின்னு கேட்டோம். அதாம்மா, உங்க சர்க்கரை நோய் இருக்குதுன்னா உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கான்றதை நீங்க பாத்துருப்பீங்க. பாத்துட்டோம் டாக்டர். பிளட் பிரஷர் இருக்குங்களா? பிரஷர் கிடையாது. சரிங்கம்மா. சக்கரை நோய் கட்டுப்பாட்டுல இருக்கா? கட்டுப்பாட்டுல 180 இருக்கு. அது எப்போ மாத்திரைகள்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துலயா, இல்ல காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துலயா? சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துல 180 179 தான் இருக்கு. யூரின்ல வந்து +1 இருக்கா, +2 இருக்கா? +1 தான் இருக்கு. சரிங்கம்மா. சோ இது மாதிரி இருக்கும் பட்சத்துலம்மா, சாதாரணமா பெண்களுக்கு எப்பவுமே கிருமி தொற்றுன்னு சொல்லுவோம், நீர் சுருக்கம்னு சொல்லுவோம் இல்லீங்களா, அந்த நீர் சுருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அது இருக்குதான்றதை பார்க்கணும். அதனால ஒரு சாதாரண ஒரு யூரின் டெஸ்ட் ஒன்று முதல்ல எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் யூரின் கல்ச்சர் ஒன்று பண்ணுங்க. நிறைய தண்ணி சாப்பிடுங்க. ஆமா, தண்ணி ஒண்ணுக்கு நிறைய வந்தாலும் தண்ணி நிறைய குடிங்க, நல்லது. எனக்கு வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஹிஸ்டெரெக்டமி பண்ணிருப்பாங்க. ஒரு வருஷம் ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு அடி வயிறு கனமா இருக்கிறதுனால ஒரு அல்ட்ராசவுண்ட் ஒரு அட்டம் பண்ணி எடுத்து உங்களுக்கு அந்த சிறுநீர் பையில ஏதாவது தொந்தரவு இருக்கான்றதையும் பார்க்கணும். அதனால யூரின் பார்த்தாலும் அடி வயிறு கனமா இருக்கமா இருக்கு, யூரின் வர மாதிரி வர மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு, போனா அவ்வளவு ஒன்னும் நீ ரொம்ப போகல. ஆமா, அதனால ஒரு அல்ட்ராசவுண்ட் பரீட்சை பண்ணி ஒரு நல்ல லேடி மருத்துவர்கிட்ட நீங்க காட்டணுமா. ஓகே, ர
ஹலோ மூன் டிவி ஆ மூன் டிவி தாங்க சொல்லுங்க யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார் அந்த டாக்டர் டாக்டர் ஆலோசனை பரவணும் உங்களோட பேர் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க ஆ எங்க இருந்து பேசுறீங்க நான் மஸ்கட்ல இருந்து கால் மஸ்கட் மஸ்கட்ல இருந்து சொல்லுங்க ஐயா பேர் சொல்லுங்க உங்க பேர் என்னங்க எனக்கு 2006 ஆம் ஆண்டு சார் உங்களோட பேர் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க என் பேர் முகமது ஆ சொல்லுங்க முகமது 2006 ஆம் ஆண்டு 6வது வருஷம்
2006 ஆறாம் ஆண்டுல இருந்து நோய் இருக்குது, இழுப்பு நோய், அதுவும் லைட்டான ஒரு இருமல். ஓகே ஓகே. இன்னொன்னு கெண்டினிவா தொடர் தும்மல். ஓ சரி சரி. அப்ப நான் இங்க இங்கிலீஷ் வைத்தியங்கள் எடுத்த 2006-2007 கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் ஆயிருது. சரி. பின்ன அவங்க பம்போண்டு சார் இருந்தாங்க, வாய்க்கில வச்சு இழுக்கிற யூஸ் பண்றதுக்கு ஒரு பம்போண்டு. கண்டிப்பா. அதோட அலர்ஜிக்கு ஒரு குளிச உண்டுவாங்க டெய்லி உண்டு எடுக்கிறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எடுத்துக்கிட்டு இருந்துட்டு நாட்டுக்கு ஒரு டைம் போகும்போது நாட்டுல ஒரு டாக்டரை நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் அந்த அலர்ஜி குளிச யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னார். அதுல நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது, நீ அதை யூஸ் பண்ண வேணாம்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு. சரி. அந்த பம்பை மட்டும் தேவைப்படும் போது எடுக்க சொன்னாரு. சரி சரி. அந்த அலர்ஜி, அந்த அலர்ஜி குளிச நான் ஒரு 3-4 மாசமா அந்த அலர்ஜி குளிச எடுக்கல. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு நல்ல ஹெல்த்தியா இருக்குது. சம்டைம் செல்ல நேரம் மார்னிங் ஒரு 5-6 மணிக்கு ஒரு சும்மா லைட்டான ஒரு வீசிங் கொண்டு சும்மா சிறந்த பூனை ஹத்துற மாதிரி ஒரு சின்ன ஒரு இழுப்பு போண்டி இருக்கீங்க. கெண்டினிவா செல்ல சமயத்துல தும்மல் தும்மல் சொன்னா ஒரு 30-50 சரம் தும்மிக்கிட்டே இருக்கீங்க. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா அலர்ஜி நோய், தும்மல் நோய் இருக்கு. அது பேர் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லுவோம். அது இல்லாத உங்களுக்கு ஆஸ்துமா நோயினுடைய தாக்கமும் இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து அந்த இன்னேலரை சொல்லக்கூடிய அந்த உள்ளிழுப்பான்னு சொல்லுவோம், அந்த உள்ளிழுப்பான் இன்னேலரை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். அது எப்படி என்ன, நேரடியா பயன்படுத்தக்கூடாது. அத ஒரு ஸ்பேசர் சொல்லக்கூடிய ஒரு சாதனம், மேக் ஹேலர், மேக் ஸ்பேசர் அப்படின்ற கூடிய ஒரு ஸ்பேசர்ல நீங்க பயன்படுத்தணும். அதை இதை நல்லா இது உள்ளார போட்டு இது மாதிரி ஒரு ஸ்பேசர் கிடைக்கும் உங்களுக்கு. மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஸ்பேசர்ல போட்டு நல்லா குலுக்கி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை வாயில வச்சு இழுக்கணும். அது மாதிரி இழுக்கணும். அது மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி 4 தடவை இழுக்கணும். மறுபடியும் குலுக்கிட்டு இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி 4 தடவை இழுக்கணும். அது மாதிரி காலையில 2 முறை, இரவு 2 முறை, தேவைப்பட்ட மத்தியானமும் பண்ணணும். இதை நீங்க தொடர்ந்து பண்ணணும் இந்த இன்னேலரை. ரெண்டாவது அந்த அலர்ஜி மாத்திரையை ஸ்டீராய்டு சொல்லுங்க. இந்த ஆஸ்துமா நோய்க்கு பூரண குணம் அடைறதுக்கு மருந்து இல்லையா சார்? பூரண குணம் அடைறதுக்கு நீங்க தொடர்ந்து இந்த இன்னேலரை பயன்படுத்திக்கிட்டு அந்த அலர்ஜி டெஸ்ட் ஒன்னு இருக்கு, என்னென்ன பொருள் ஒத்துக்கலையோ அதை கண்டுபிடிக்கிற அலர்ஜி டெஸ்ட். அந்த அலர்ஜி டெஸ்ட பண்ணி எந்த பொருள் உங்களுக்கு ஒத்துக்கலையோ அதை தவிர்த்துட்டு தவிர்க்க முடியாத பொருட்களுக்கு அலர்ஜி தடுப்பூசிகளை போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட, நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்க, ஒரு நல்ல MBBS படித்த ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்ட அல்லோ பஞ்சர் என்ற ஒரு மருத்துவ முறையை நானும் பண்றேன். அந்த மருத்துவ முறையை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பூரண நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. டாக்டர் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காமிச்சிங்க, இது என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காரு, யார் பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. யார், எங்கிருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? நான் சவுதியில இருந்து முகமது கமால் பேசுறேன் சார். கேளுங்க, உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க ஜமாம். எனக்கு சார் இருமுனா தும்முனா அடிக்க சளி, அதாவது உயிட்டா குழந்தை சளி வந்துட்டே இருக்கு சார். சரி.